Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கூட்டாஞ்சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கூட்டாஞ்சோறு செய்யறதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு அரைல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி 4 இல்ல 5 காய்ந்த மிளகாய், துருவன தேங்காய் 1/4 கப் சேர்த்து இத தண்ணி விட்டு ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, கருவேப்பிலை, அது கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து இதை நல்லா நம்ம வதக்கிக்க போறோம். இதுல ஒரு அரைல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து நம்ம நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதில் தண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனைலாம் போன பிறகு இதில் புளி தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா குக் பண்ண போகிறோம். இது நல்லா கொதித்த பிறகு இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இது அப்புறமா தான் நம்ம பருப்பு வெந்த அப்புறம்தான் இதை வந்து நம்ம சேர்த்து குக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கூட்டாஞ்சோறுக்கு எந்த விதமான காயும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கிடைச்ச காய்கறிகளை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம குக்கரில் 1/4 கப் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பருப்பு குக் ஆகிறதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கூடவே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா பருப்பு வந்து ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வேக விட போகிறோம். விசில்லாம் போடாமல் இந்த பருப்பை நீங்கள் ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்புலாம் நல்லா ஹாஃப் குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம மீதி இருக்க காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் பூசணிக்காய், மாங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைக்கீரை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் பருப்புக்கு நான் 1/4 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். அரிசிக்கு பதிலாக நீங்கள் சிறுதானியம் கூட இதில் சேர்த்து செய்யலாம். இப்போ நம்ம வதக்கி அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி, பருப்பு அப்புறம் காய்கறி வேகிறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 2 விசில் போல் இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 2 விசிலுக்கு அப்புறம் பர்ஃபெக்டாக நம்மளுடைய கூட்டாஞ்சோறு வந்து ரெடியாயிருக்கு. நீங்கள் வாசனைக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கூட்டாஞ்சோரை சர்வ் பண்ணிடலாம். கூட்டாஞ்சோறு வந்து நம்ம இலையில் சர்வ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டிஷ். அது மட்டும் இல்லாமல் 1 பாட்டில் செய்யக்கூடியதுனால ரொம்ப குவிக்காக செஞ்சிடலாம். இது வந்து நீங்கள் தயிர் பச்சடி இல்லைனா வந்து இது கூட வத்தல் ஊறுகாயெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கூட்டாஞ்சோரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.